ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் 2019க்கான எக்ஸாம்பிள் 1.11 பார்க்க போகிறோம். இந்த சம்மில் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் தட் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஆர்த்தோகோனலா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அந்த டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அந்த டெஃபினேஷனோட நம்பர் வந்து 1.3. அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு 2x2 ஆர் 3x3. அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்த்தோகனலாக இருக்கும் பொழுது ஏ டிரான்ஸ்போஸ் உடைய வேல்யூவும் ஏ டிரான்ஸ்போஸ் ஏவோட வேல்யூவும் உங்களுக்கு ரெண்டத்தோட வேல்யூவும் ஐயோட வேல்யூவும் மொத்தமாக எல்லாமே உங்களுக்கு ஐ மேட்ரிக்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது 2x3 இருக்கும்போது உங்களுக்கு 1001 கிடைக்கும், இதுவாக இருக்கும்போது 3x3 இருக்கும்போது 100010001 அப்படின்ற மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும் போதும் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ கண்டுபிடிக்கும் பொழுதும் உங்களுக்கு ஐயோட வேல்யூ வந்து 2x2 இருக்கும்போது இப்படி இருக்கும், 3x3 இருக்கும்போது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெஃபினேஷன்லேயே கீழே ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து ஏ இஸ் ஆர்த்தோகோனலாக இருக்கும்போது if and only if என்ன சொல்றாங்கன்னா, a is non singular and a inverse உம் a transpose-ஓட வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.12 இந்த நோட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஆர்த்தோகோனல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூம் ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூவும் நம்மளுக்கு ஐ மேட்ரிக்ஸாக இருக்கணும், அதாவது 1001 இருக்கணும். ஏன்னா இது 2x2 இருக்கிறதுனால. இப்போ இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு அப்படி கிடைக்குதான்னு பார்ப்போம். கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ உடைய டிரான்ஸ்போஸ் ரோவை காலமாக மாற்றி எழுதணும். இப்போ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் வேலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏவோட வேல்யூவையும் ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் அப்போ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போது ரோவையும் நம்ம காலமையும் இப்படி தான் மல்டிப்ளை பண்ணுவோம் யூஸ்வலாக, அதே போல் நம்ம பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, அடுத்தது இதையும் இதையும் பண்ணணும். அப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா கிடைக்குதா. அடுத்தது கீழே பண்ணும்போது சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. இங்கே பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதுறோம்னா, ஃபஸ்ட்டு 1 எழுதிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா மாறி தான் இருக்குது. ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது எந்த வேல்யூ வேணாலும் நம்மளுக்கு, அதாவது 3x5 ஒன்று தான், 5x3 நம்மளுக்கு 1 தான். ஸோ அப்படி பார்த்தா நம்மளுக்கு காஸ் தீட்டா சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா ரெண்டுமே 1 தான். அப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா, அதே மாதிரி இதுவும் இதுவும் நம்மளுக்கு கேன்சல். சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ இது 0, இதுவும் 0, நம்மளுக்கு 1 கிடைச்சிருச்சு. இப்போ இது வந்து நம்மளுக்கு i2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எது நம்ம i2 கண்டுபிடிக்கணும்னா, ஏ டிரான்ஸ்போஸ் ஏவோட வேல்யூ நம்ம i2 கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. ஓகே, இப்போ எப்படி ஏ டிரான்ஸ்போஸ் ஏ கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ் வேல்யூ எழுதணும். காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது ஏவோட வேல்யூ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள்,
நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது காஸ் தீட்டா நம்மளுக்கு சைன் தீட்டா இருக்கு. அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா, நெக்ஸ்ட் பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, அடுத்து இது இங்கிட்டு பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் சேம் நம்மளுக்கு இதே மாதிரி தான், காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வந்து நம்மளுக்கு 1, மற்ற இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1001. ஸோ இதுவும் நம்மளுக்கு I2. இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூவும் ஏ டிரான்ஸ்போஸ் ஏவோட வேல்யூவும் நம்மளுக்கு I2 கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகோனல். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.12 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம 1.12 பார்க்கலாம். இந்த 1.12 என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/7, 6-3a, b-2, 6, 2c, 3 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸ். இந்த கிவன் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்த்தோகோனலாக இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஏ இன்வர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதே சமயம் ஏபிசி வேல்யூவும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த நோட்டு தான், அந்த நோட்டில் நம்மளுக்கு இஃப் ஏ இஸ் ஆர்த்தோகோனலாக இருக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியும், ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐன்னு தெரியும். ஸோ இஃப் ஏ இஸ் ஆர்த்தோகோனல் அப்படின்னா தென் நம்மளுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. இந்த சென்டென்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ, அதாவது ஐன்னு நம்ம ப்ரூவ் பண்ணும். இது என்னது, 3x3 மேட்ரிக்ஸ்னால I3 நம்ம எழுதுறோம். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு I3. இப்போ ஒன்றை மட்டும் நம்ம எடுத்து ப்ரூவ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இதை எழுதலாம். ஏவோட வேல்யூ என்னது, 1/7, 6-3a, b-2, 6, 2c, 3. ஏ டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ்ட வேல்யூ நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்க 1/7 அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் நம்ம மாற்றி எழுதணும். அதாவது நான் இங்கே எழுதுறேன், 1/7 அப்படியே வச்சுட்டு இந்த 6-3a-வை வந்து 6-3a, அடுத்தது b-2, 6 இருக்கு. ஸோ b-2, 6, 2c, 3 இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடணும். இதுதான் நம்மளுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் உடைய வேல்யூ. இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, I3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I3யோட வேல்யூ என்ன, 100010001. ஸோ நம்ம I3யோட வேல்யூ எழுதியாச்சு, ஏவோட வேல்யூ எழுதியாச்சு, ஏ டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு, I3 எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1/7 இருக்கு. ஸோ நம்மளுக்கு இது என்ன கிடைக்கும்னா 1/49 கிடைக்கும். ஸோ 1/49 அப்படியே வச்சுட்டு இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்க, 6×6 36. இங்கே வந்து நம்மளுக்கு 36-3×-3. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா +9 கிடைக்கும். ஸோ 36+9 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 45 கிடைக்கும். அப்புறம் +a². ஸோ 45+a² அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே போல் நம்மளுக்கு 6×b. ஸோ 6b நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா +6 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது +6a நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதே போல் நம்ம அந்த ஃபுல் டேர்மையும் எழுதிக்கலாம், 12-3c+3a. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். நான் அப்படியே எழுதுகிறேன், காப்பி பண்ணுறேன், ஏன்னா இது எக்ஸாம்பிள் சம்ஸ் தானே. அதனால் 2b-2c+18, 12-3c+3a, நெக்ஸ்ட் 2b-2c+18, c²+13 இஸ் ஈக்குவல் டு 100010001.
ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம 49-ஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். 49-ஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த டேர்மில் எல்லா டேர்ம்லேயும் நம்மளுக்கு முன்னாடி 49 எழுதிக்குவோம். இப்போது 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போது 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்? நான் இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு அப்புறம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு புக்கில் இருக்காது. ஓகே, 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் 6a, பி ஸ்கொயர் ப்ளஸ் 40, 2b மைனஸ் 2c ப்ளஸ் 18, 12 மைனஸ் 3c ப்ளஸ் 3a, 2b மைனஸ் 2c ப்ளஸ் 18, சி ஸ்கொயர் ப்ளஸ் 13. இப்போ இந்த 45 வந்து இந்த எல்லா டேர்ம்லேயும், அதாவது இந்த 45-ஐ புக்கில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா 49-ஐ வந்து 49 போட்டுட்டு 100010001 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 49000049000014 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஒரு ஒரு டேர்மையும் அந்தந்த பிளேஸில் இருக்கிறதோட ஈக்குவல் பண்ணும்போது 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. அப்போ 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் 69 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாத்தையும் எழுதணும். அதாவது 12 மைனஸ் 3c ப்ளஸ் 3a இஸ் ஈக்குவல் டு 0, 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் 6a இஸ் ஈக்குவல் டு 0, பி ஸ்கொயர் ப்ளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 49, 2b மைனஸ் 2c ப்ளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 12 மைனஸ் 3c ப்ளஸ் 3a இஸ் ஈக்குவல் டு 0, 2b மைனஸ் 2c ப்ளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0, சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 49. இப்படி நம்ம ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏதாவது ஒன்று நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனோ ஆர் வந்து நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதிலிருந்து நான் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 45, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2 ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 2. அடுத்தது பியோட வேல்யூ நான் வந்து இதிலிருந்து ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ அதே போல் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது பி ஸ்கொயர் ப்ளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 49. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 40 என்னது நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 3. ஸோ பியோட வேல்யூ நம்மளுக்கு 3. அடுத்தது இந்த வேல்யூலேருந்து நான் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ அதாவது சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 49. ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 நம்மளுக்கு 13 போச்சுன்னா நம்மளுக்கு 36 கிடைக்கும். சியோட வேல்யூ நம்மளுக்கு 6. ஓகே, இப்போ சி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 6. இப்போ ஏபிசி வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இன்வர்ஸ் தான் நம்மளுக்கு ஏ டிரான்ஸ்போஸும். ஸோ நான் இங்கே எழுதுறேன், A inverse is equal, A transpose is equal to A inverse. That is, என்னது இதோடைய இன்வர்ஸ்? 1/7, 6 மைனஸ் 3A, B மைனஸ் 2 6, 2 C 3. அதாவது இப்போ ஏபிசி வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோம். 1/7 போட்டுட்டு 6, பியோட வேல்யூ என்னது? 3, 2 மைனஸ் 3 மைனஸ் 2, சியோட வேல்யூ வந்து 6, ஏவோட வேல்யூ 2, அடுத்தது 6 3. சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எழுதணும், அவ்வளோதான். இந்த சம்மில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சோ, ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.